தமிழகத்தில் சென்னை மற்றும் மாநிலத்தின் இதர பகுதிகளில் தற்போது ஒரு மணி வரை செயல்படும் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் இனி மாலை ஐந்து மணி வரை செயல்படும். கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு நிபந்தனைகளுடன் மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு அறிவித்த மேலும் 14 நாள் ஊரடங்கு உத்தரவிற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு அறிவித்துள்ள மே 17 தேதி வரையிலான நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும். பெருநகர சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் பாதிப்பு பகுதிகள் தவிர்த்து இதர பகுதிகளில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்திலேயே தொழிலாளர்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கு கட்டுமான பணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுமான பணிகள் மற்றும் சாலை பணிகள் அனுமதிக்கப்படும் என்பது உள்ளிட்ட முடிவுகள் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு மாநகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு பின் 25% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 10% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. உணவகங்களில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பார்சல் மட்டும் வழங்கலாம். முடித்திருத்தும் கடைகள் அழகு நிலையங்கள் தவிர்த்து இதர தனி கடைகள் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் 50% பணியாளர்களுடன் தொற்று பாதிப்பு இல்லாத பகுதிகளில் அனைத்து தொழிற்சாலைகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என்றாலும் அரசின் விதிமுறைகளும் தனிமனித இடைவெளியும் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட வேளாண் பணிகள், வேளாண் சார்ந்த தொழில்கள் மற்றும் வணிக செயல்பாடுகளும், மருத்துவ பணிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்கும் தடையில்லை. பள்ளிகள், கல்லூரிகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து மூடியிருக்கும். வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபடவும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் தடை நீடிக்கும். பொது போக்குவரத்துக்கான விமானம், ரயில், பேருந்து தொடர்ந்து இயங்காது. டாக்ஸி, ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷாக்கள் இயங்காது. தவிர மெட்ரோ ரயில் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை. சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உரிய அனுமதிகளை தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வரும் 6 தேதி முதல் அவை செயல்பட அனுமதி அளிக்கலாம் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சரவைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், சென்னை கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.